everyone, welcome to saimathy's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்னன்னா குட் வைப்ஸ் ஓட ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போறோம். நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து என்னதுன்னா பீச்சோட நரிஷிங் ஃபேஸ் வாஷோட ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இதுல நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. இது வந்து எந்த சைட்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னா பர்பிள் டாட் காம்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து பர்பிள் டாட் காம்ல மட்டும்தான் கிடைக்குது. குட் வைப்ஸோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பர்பிள் டாட் காம்ல மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து இதோட டீடைல் ரிவ்யூக்கு போயிடலாம். இதோட ரேட் வந்து இதுல எவ்வளவு போட்டிருக்கு அப்படின்னா வந்து 175 ரூபீஸ்க்கு போட்டிருக்கு. இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து 2020க்கு முடியுது. நான் வந்து இது ஆஃபரில் 135 ரூபீஸ்க்கு வாங்கினேன். அண்ட் இது வந்து இதோட ஸ்கின் டைப் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து என்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின், ட்ரை ஸ்கின்க்கு சூட் ஆகும் அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து சோடியம், ஜாந்தான், அஸ்கார்பிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், கிளிசரின், டைசோடியம், கிரேப் சீட் ஆயில், ஆப்பிள் எக்ஸ்ட்ராக்ட், சாய் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட், கேரட் எக்ஸ்ட்ராக்ட், ஹனி, பீச். ஸோ இது கம்ப்ளீட்டாக கெமிக்கல் இருக்குன்னு சொல்ல முடியாது. கெமிக்கலும் இருக்குது, பட் ஆனால் மற்ற ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு பெட்டர் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இது வந்து இதில் என்னோட ரிவ்யூ எப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் பார்த்தாலே தெரியும் நான் ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 5 to 6 days வந்து இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ரிவ்யூ படி பார்த்தா இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெட் பண்ணிட்டு நான் திருப்பி வந்து பார்க்கும்போது என்னோட ஸ்கின்ல வந்து அவ்வளோ ட்ரைனஸ் வந்து இல்லை, மாய்ஸ்சரோட தான் ஸ்கின் இருக்கு. பட் இட் டஸ் நாட் கிவ் அ பிரைட்னஸ். நீங்க எப்படி, அதாவது உங்க ஃபேஸ் இருக்க எல்லா டர்ட்டியும் வந்து கிளியர் பண்ணும். மற்ற கிரீம்ஸ் வந்து கிளைம் பண்ற மாதிரி இது வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தான் எதுவும் கொடுக்காது. ஒரு கிளியர் ஸ்கின்னா இது வச்சுக்கோ. நான் இந்த பீச்சோட இது வந்து அப்படிதான் இருக்கு. இதோட டெக்ஸ்சர் எப்படின்னு பார்த்துருவோம். பீச் ஃபேஸ் வாஷ் இருந்ததால பீச் கலரில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ஃபோமியாக இருக்குது. இது வந்து சோப்பி ஃபேஸ் வாஷ் கிடையாது. நீங்கள் நல்லா இப்போ பாருங்கள், இதை நான் பண்ணுறேன், எனக்கு வந்து சோப் மாதிரியான எந்த ஒரு இதுவுமே வரல. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பீச்சுனதால் நல்லா மணமாக இருக்குது. இதை நீங்கள் போட்டுட்டு நல்லா ஃபேஸை நல்லா அந்த அழுக்காக இருக்க எல்லா பார்ட்டுமே வந்து தடவிட்டு வாஷ் பண்ணால் போதும். ஆனால் வந்து இது ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கிறதால நீங்கள் நல்லா ரின்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணணும். இப்போ சோப்பி ஃபேஸ் வாஷ்னால் வந்து ஒரு ரெண்டு டு மூணு வாட்டி தேய்ச்சாலே வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஒரு கிளியர் இது வந்துடும். பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு 5-6 வாட்டி வந்து ஃபேஸில் அடித்து இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து ஓகே நம்ம இப்போ ஃபேஸை வாஷ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கிளியர் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ நாள் வரும்ன்றதை பார்ப்போம். இதை வாங்கி நான் ஒரு 1 வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனால் எனக்கு எத்தனை நாளைக்கு வரும்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து இது எனக்கு 2 வீக்ஸ் வரும். 175 ரூபீஸ்க்கு நான் கொடுத்து வாங்கிட்டு எனக்கு ஒரு 3 வீக்ஸ் தான் வருதுன்னா இது நான் வந்து குவாய்ட் எக்ஸ்பென்சிவ்னே சொல்லுவேன். மற்றபடி இது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் தான். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது, ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இந்த வின்டர் சீசனுக்கு வந்து இது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் தான். குட் வைப்ஸ் வந்து இப்போ நல்லா லான்ச் ஆகிட்டு இருக்கு. இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்ல ரிவ்யூஸ் தான் இருக்குது. அண்ட் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே காமெண்ட் பாக்ஸை காமெண்ட் பண்ணுங்கள். அது தவிர்த்து வேறு எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணுனாலும் கீழே காமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். தட்ஸ் இட், இந்த வீடியோ முடிச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.